வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி உயர்வு குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டின் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். இந்த விலை உயர்வை சமாளிக்க மாநில அரசு சார்பாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவலைப்படி உயர்த்தப்படும். அவ்வாறு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்த்தப்படும். இந்நிலையில் தமிழக அரசு ஊழியர்களின் அகவலைப்படியை முதல்வர் மு க ஸ்டாலின் 1/7/2022 முதல் 31% இருந்து 34% உயர்த்தி அறிவித்தார். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள அகவலைப்படி உயர்வு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்க அரசு உத்தரவிட வேண்டுமென கோரிக்கைகள் வைத்துள்ளனர். இது குறித்து வெளியான தகவலின்படி மத்திய அரசு விலைவாசி புள்ளியை கணக்கிட்டு 6 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்க வேண்டிய அகவலைப்படி உயர்வை பரிந்துரைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கிறது. அதை பின்பற்றி மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வை நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் இந்த நடைமுறையை தமிழக அரசு பல ஆண்டுகளாக கடைபிடிக்கவில்லை. மத்திய அரசு ஜனவரி மாதம் 1 முதல் 3% உயர்வை அறிவித்தும் வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாநில அரசு அது குறித்து சிந்திக்காமல் 6 மாதங்கள் நிறுத்தி வைத்துள்ளன. கொரோனாவின் போது மத்திய அரசு வழங்கிய போது மாநில அரசு 18 மாதங்கள் அகவலைப்படி உயர்வை நிறுத்தி வைத்தன. தமிழக அரசு காலதாமதமாக உயர்வை அறிவிப்பதும் அறிவிக்கும் போது 6 மாதங்கள் உயர்வை பறித்து கொள்வது என்ற தந்திரத்தை கையாள்வது வழக்கமாக உள்ளது. எனவே அகவலைப்படி உயர்வை ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் என்பதற்கு பதில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்க அரசு உத்தரவிட வேண்டுமென தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகள் வைத்துள்ளனர். எனவே இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலனை செய்து அகவலைப்படி மற்றும் நிலுவைத் தொகையை சேர்த்து வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.